அஸ்லாம் அலைக்கும் ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்சி கிச்சன் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற ரெசிபி ப்ரான் 65 பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் 1/2 kg அளவு ப்ரான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூடவே 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் எப்போயுமே நம்ம வந்து சிக்கனு ப்ரான்ஸ்லாம் மேரினேட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க மசாலாவே நம்ம சேர்த்துப்போம் நான் வந்து இந்த தடவை சிக்கன் தந்தூரி 65 மசாலா வந்து சேர்த்துருக்கேன் அது வந்து 1 tablespoon அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது கூடவே அரிசி மாவு 1 tablespoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 teaspoon அளவு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி அந்த தந்தூரி மசாலாலே உப்பு இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அது கூட தயிர் 1/2 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரான் வந்து நல்லா மேரினேட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை ஒரு 30 minutes அளவுக்கு நான் மூடி அப்படியே வச்சிடுறேன் 30 minutes அப்புறம் பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 5 to 6 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் வந்து இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ப்ரான்ஸ்லாம் ஒரு சைடு வந்து குக் ஆகிடுச்சு இப்போது திருப்பி இன்னொரு சைடும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ப்ரான்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரைஸ் வந்து ஊற வைக்கணும் நான் பார்த்தீங்கன்னா 1/2 kg ப்ரான்ஸு 1.5 cup அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன் இப்போது பிரியாணி தாளிக்கிறதுக்காக பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 to 5 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் 4 ஏலக்காய் 4 பீஸ் பட்டை கிராம்பு 4 பீஸு இதெல்லாம் சேர்த்துட்டு 3 medium size வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கணும் ரெண்டு பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 2 teaspoons அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போது ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் 1 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன்
கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ஏன் சேர்க்குறோன்னா அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் கருகாமல் இருக்கும். அதுக்காக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வந்து குக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ப்ரான்ஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த கிரேவியில் இறங்கி நமக்கு வந்து ப்ரான் பிரியாணி வந்து நல்லா கிடைக்கும். 3-4 மினிட்ஸ் வந்து இதை குக் பண்ணிக்கங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கணும். ரைஸ் குக் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அது கூட 2 பீஸ் கிராம்பு ஏலக்காய் பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ரைஸ் குக் ஆகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க ரைஸை வந்து இது கூட சேர்த்துக்கணும். ரைஸு 75% வந்து குக் ஆனால் போதும், ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. இப்போ நல்லா வடிச்சிட்டு ரைஸை வந்து இந்த கிரேவி கூட சேர்த்துக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா ரைஸையுமே நான் இந்த கிரேவி கூட சேர்த்துட்டேன். இப்போ கலருக்காக நான் வந்து ரெட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் சேர்த்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி சிம்மர் பிளேட் வச்சு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ப்ரான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து நார்மல் மசாலா ஆட் பண்ணாமல் தந்தூரி 65 மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.